ஒற்றை எண்கள் மற்றும் சதுர எண்கள் பார்ப்போமா. எத்தனை பேர்த்துக்கு இதை போட தெரியும், எத்தனை பேர் பண்ணுவீங்க? குட், சூப்பர். எவ்வளோ பேர் தெரியுமா? தர்சன தேவதர்சினி போடுறாங்க, கவனிக்கலாமா? போடுங்கடா. சரி, அந்தாண்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய எண்கள்லாம் என்ன எண்கள்? என்ன எண்கள்? சரி, நம்ம வலது பக்கம் என்னென்ன எப்படி எண்கள் போடுறாங்கன்னு பார்க்கலாம். வலது பக்கம் எண்கள்லாம் எப்படி போடுறாங்க? ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அப்புறம் 1+3, அப்புறம் 1+3+5, அடுத்தது என்ன நம்பர் வரும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். குட். அடுத்தது என்ன வரும் யாராவது ஒரு, நீங்கள் சொல்லாதீங்க, வேறு யாராவது. வெரி குட். அப்புறம் என்ன வரும் 9க்கு அப்புறம்? ஆ, நீங்கள் பாட்டு போடுங்க தேவதர்சினி. ஆ ஆ 11+ லெவல் இல்லை, என்ன ப்ளஸ்? 11+ அடுத்தது, அடுத்தது என்ன ப்ளஸ் வரும்? 11க்கு அப்புறம் என்ன ஒற்றைப்படை எண்? ஆ இல்லை, 11க்கு அப்புறம் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். 13. அடுத்து 13க்கு அப்புறம் நீங்கள் சொல்லு. அடுத்தது 15க்கு அப்புறம் 17 போடுறீங்களா? போடுங்க. அடுத்து 1+3+5+ பிடிச்சிக்கிறோம். சூப்பர், சூப்பர்டா, அருமை அருமை. முடிச்சிட்டிங்களாடா? குட். தேவதர்சினிக்கு நல்ல ஒரு ப்ளஸ் கொடுத்துடலாம். அருமையாக போட்டாங்க. இப்போ சதுர எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இதில் ரெண்டுலேயும் ஆன்சர் எப்படி வருது? எப்படி குட்டி? ஒரே மாதிரி வருது. அப்போ இதுக்கு ஒரு நம்ம கணித விதி சொல்லலாமா? நம்ம கணித விதி ஒன்று அமைக்கலாமா? கணித விதி அமைங்க. யாருக்கு சொல்ல தெரியும் இது கணித விதி? ஆ, நீங்கள் சொன்னதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் விதி சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள் அதை. ரைட்டு, சொல்லுங்கள். ஆ, முன்ன சொன்னீங்க, அதை சொல்லு குட்டி. கரெக்டாக. ஆ ஆ ஆ ஆ இப்போ அவங்களுக்கு பாருங்கள், சதுர எண்களையும் அவங்க பெருக்கி போட்டிருக்காங்க, ஒற்றைப்படை எண்களையும் ஒரே ஆன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். வேறு எப்படி அமைக்கலாம் விதியை? நீங்கள் சொல்லுங்கள். ஒற்றைப்படை, ஆ ஆ ஒரு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் நமக்கு எப்படி கிடைக்குது? சதுர எண்களாக கிடைக்குது. புரியுதா? எல்லாம் இப்போ ஒவ்வொரு ஒற்றை எண்களையும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது என்ன? சதுர எண்கள். இதுக்கு இப்போ நம்ம எது வரைக்கும் ஒற்றைப்படை எண்ணெய் லாஸ்ட் போட்டிருக்காங்க? 21 வரைக்கும் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ அதுக்கு மேலே 23க்கு அப்புறம் என்ன வரும்? 25, அப்புறம் 27, 29. அப்படியே நீங்கள் போட்டு போக 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 அடுத்தடுத்த சதுர எண்கள் கிடைக்கும். இதுதான் கணித விதி. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் சதுர எண்கள். சொல்லுங்க, கூடுதல் சதுர எண், அதுதான் கணித விதி. சரியா? புரியுதா? தேங்க்யூ. நம்ம தேவதர்சினிக்கு ஒருத்த குட் சொல்லி கிளாப் பண்ணிடலாம் இன்னொரு தடவை.